அதானி குழுமவசம் 13 இந்திய துறைமுகங்கள் இருக்கு. இந்திய துறைமுகங்களில் 25% இந்த குழுமத்துக்கிட்ட தான் இருக்கு. கடல் வர்த்தகத்தில் கோலோச்சுகிற இந்த குழுமம் இந்திய துறைமுகங்களுக்கு சரக்குகளை கொண்டுட்டு வரத்துக்கும் துறைமுகங்கள்லேருந்து சரக்குகளை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரயில் போக்குவரத்து அவர்களுக்கு தேவைப்படுது. இதற்காக பல இடங்களில் துறைமுக ரயில் பாதைகளை உருவாக்குனாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து அனல்மல் நிலையத்துக்கு ஒரு ரயில் பாதை வச்சுருக்காங்க. தமிழ்நாடு உட்பட 3 இடங்களில் புதிதாக ரயில் பாதையை அமைச்சிட்டு இருக்காங்க. அதானி போர்ட்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அமைப்பின் கீழே இவர்கள்ட்ட இருக்க எல்லா ரயில் பாதையும் ஒன்றா இணைச்சிட்டாங்க. நீதிமன்றத்தில் இதுக்கு அதிகாரப்பூர்வ அனுமதியும் வாங்கிட்டாங்க. அதானி குழுமத்தோட ஆதிக்கத்தில் இப்போதைக்கு 767 கிலோமீட்டர் ரயில் பாதை இருக்கு. இந்தியாவில் அவர்களுடைய ரயில் பாதை எங்கே இருக்கு, எங்கே ரயில் பாதைகள் போட போறாங்க, எப்படி 2000 கிலோமீட்டர் ரயில் பாதை உருவாக்க போறாங்கிறத இன்னைக்கு விரிவாக பார்ப்போம் நம்ம வீடியோவில். என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. சர்குஜா ரயில் காரிடார் பிரைவேட் லிமிடெட். சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கு 70 கிலோமீட்டர் ரயில் பாதை நிலக்கரி சுரங்கத்திலிருந்து அனல்மண் நிலையம் வரைக்கும் போட்டிருக்காங்க. சுர்ஜாப்பூர் ரோட்லேருந்து ராமானுஜ் நகர் வரைக்கும் 33 கிலோமீட்டர் ரயில் பாதை. ராமானுஜ் நகர்லேருந்து பிஏகேபி நிலக்கரி சுரங்கம் வரைக்கும் 37 கிலோமீட்டர் ரயில் பாதை. 58 கோடியில் கௌதம் அதானியும் ராஜேஷ் அதானியும் 2014 ஆரம்பித்த இந்த ரயில் பாதையினுடைய இன்றைய மதிப்பு வந்து 5000 கோடி. இதை தான் அப்சஸ் நிறுவனத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இணைச்சிட்டாங்க. இந்த ரயில் நிறுவனத்தினோட ஆண்டு வருவாய் 450 கோடி. அதானி குழுமத்தோட மற்ற ரயில் பாதைகள்லாம் துறைமுகத்தை சார்ந்தது. அந்த துறைமுக பாதைகளையும் அப்சஸ் கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதானி போர்ட்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்கிறத தான் நான் அப்சஸ்ன்னு குறிப்பிடுறேன். பரூச் தகஜ் ரயில் கம்பெனி லிமிடெட், இது குஜராத்தில் இருக்கு. 67.12 கிலோமீட்டர் ரயில் பாதை இந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. தகஜ் துறைமுகத்தையும் பரூக் ரயில்வே ஸ்டேஷனையும் இணைக்கிற ரயில் பாதை இது. 5.2 கிலோமீட்டருக்கு சமீபத்தில் தான் இந்த நிறுவனம் ஒரு கூடுதல் ரயில் பாதை போட்டாங்க. பரூச் சவாஜிடையே போட்ட இந்த பாதை விரார் வதோதரா மெயில் லைனில் இணைக்கிறதுக்காக போட்டது. இந்த பாதை முழுக்க அதானி குழுமத்துக்கு சொந்தமான ரயில் பாதை. ஒரே ரயில்வே உருவாக்குற திட்டத்தில் இந்த பாதையும் அப்சஸ் நிறுவனத்தோடு இணைச்சிட்டாங்க. கோல் ஃபெர்டிலைசர் அதிகமாக இந்த பாதையில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆண்டுக்கு 850 முதல் 900 குட்ஸ் இந்த பாதையில் ஓடிட்டு இருக்கு. அதானி குழுமம் இன்னொரு கூட்டு முயற்சி ரயில் நிறுவனத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருது. அந்த ரயில் நிறுவனத்தோட பேர் கட்ச் ரயில் கம்பெனி லிமிடெட். காந்திதாம் பலன்பூர் அடையே 301 கிலோமீட்டர் ரயில் பாதை இந்த நிறுவனத்திட்ட இருக்கு. இதுதான் மிகப்பெரிய தனியார் ரயில் நிறுவனம். கட்சி ரயில் கம்பெனி லிமிடெடோடைய 20% பங்குகள் வந்து அதானி குழுமத்திட்ட இருக்கு. ஆர்விஎன்எல் நிறுவனம், குஜராத் கவர்மெண்ட், தீனதயாள் போர்ட் ட்ரஸ்ட் மற்ற பங்குகள்லாம் இருக்கு. ஆர்விஎன்எல் பங்குகளை அதானி குழுமம் வாங்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கு. அது கை மாறிடுச்சுன்னா இந்த ரயில் பாதையினுடைய முழு ஆதிக்கமும் அவங்கள்ட்ட வந்துடும். பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகள் இருக்கிற டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராமில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் பட்டியலில் ஆர்விஎன்எல் இருக்கு. 301 கிலோமீட்டர் நீளம் உள்ள கட்சி ரயில்வே கம்பெனியுடைய பிரம்மாண்டமான இந்த ரயில்வே பாதையில் 33 பிளாக் ஸ்டேஷன் வருது, 2 ஹால்ட் ஸ்டேஷன் வருது, 19 பெரிய பாலங்கள், 339 சிறிய பாலங்கள், 4 ரோடு ஓவர் பிரிட்ஜு, 1 ரோடு அண்டர் பிரிட்ஜ்னு மொத்தம் 363 பாலங்களும் இருக்கு. இதில் காந்திதாம் பலன்பூர் பாதை மீட்டர் கேஜாக இருந்து பிராட் கேஜாக மாற்றின பாதை இது. அந்த பாதையில் உள்ள முக்கியமான ரயில் நிலையங்கள் இவைகள்லாம். இந்த பாதையில் 80 ஆளுள்ள கேட்டுகள், 134 ஆளில்லா கேட்டுகள் என மொத்தம் 213 கேட்டுகள் இருக்கு.
ஆந்திராவில் உள்ள கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்தை அதானி குழுமம் கையகப்படுத்தியது. ஒபுளவாரி பள்ளியிலிருந்து கிருஷ்ணாபட்டினம் துறைமுகம் வரைக்கும் 114 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ரயில் பாதை இருந்தது. கிருஷ்ணாபட்டினம் ரயில் கம்பெனி லிமிடெட்ங்கிற நிறுவனத்துக்கிட்ட அந்த ரயில் பாதை இருக்கு. அது ஒரு கூட்டு நிறுவனம். துறைமுகத்துக்கு இந்த ரயிலில் 13% பங்குகள் இருந்தது. அது இப்போ அதானி குழுமத்துக்கிட்ட கைமாறி போச்சு. இந்த நிறுவனத்திலேயும் மேஜர் பங்குதாரர்கள் வந்து ஆர்வியனல் தான். கடப்பா நெல்லூர் மாவட்டங்களை இணைக்கும் இந்த ரயில் பாதை சவுத் சென்ட்ரல் ரயில்வேயில் உள்ள வெங்கடாச்சலம் ரயில்வே ஜங்ஷனை கிராஸ் பண்ணும். இந்த ஸ்டேஷன் கூடூர் விஜயவாடா செக்ஷனில் வரும். கிருஷ்ணா போர்ட் கம்பெனியோட இந்த ரயில்வே பாதை பிராட்கேஜ் எலக்ட்ரிஃபைடு செக்ஷனு, சிங்கிள் லைனு. இந்த பாதையில் உள்ள ரயில் நிலையங்கள் ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். புதுசாக போடப்பட்ட பாதை. இந்த பாதையில் டபுள் லைன் போடுறதுக்காக பிரிட்ஜில் ஒரு கேப் விட்டுருப்பாங்க, காமிக்கிறேன் பாருங்க. முந்திரா போர்ட் அதிப்பூர் ரயில் பாதை. இது 76 கிலோமீட்டர் தூரம் உள்ள பாதை. இது குஜராத்தில் இருக்கு. இந்த பாதை முழுவதுமே அதானி குழுமத்துக்கு சொந்தமான பாதை. அதிப்பூர் வெஸ்டர்ன் ரயில்வேல உள்ள ஸ்டேஷனு. இது காந்தி தாம் பூஜி செக்ஷனில் வருது. டபுள் லைன் எலக்ட்ரிஃபைடு செக்ஷன் இது. ரொம்ப பிஸியான டபுள் லைன் செக்ஷன். ஒரு நாளைக்கு 80 குட் ட்ரெயின் ஓடுது அப் அண்ட் டவுன் சேர்த்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஎல்சி டைப் வேகன்ஸு, கண்டெய்னர்ஸ் ஏற்றுறதுக்காகவே உள்ளது. லேட்டஸ்ட் வேகன் இது. முந்திரா போர்ட்டுக்கு கண்டெய்னர்ஸ் ஏற்றுறதுக்கு போயிட்டுருக்கு. லோடு சென்சிங் டிவைஸ் இருக்குது, எக்ஸாஸ்ட் லோடை காமிச்சு கொடுத்துரும். ஆட்டோ ட்விஸ்ட் லாக் இருக்குது. இந்த கண்டெய்னர் ட்விஸ்ட் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், கீழே பரலாது. பிஎல்சி டைப் வேகனே ஒரு குட்ஷனுக்கு 45 வேகன் இருக்கும். இந்த மாதிரி 43 குட்ஷன் அதானி குழுமத்துக்கு சொந்தமாக இருக்குது. எட்டை அடுக்கு கண்டெய்னர் சேர்த்துறதுக்கு இந்த பிஎல்சி டைப் வேகன்ஸ் தான் சூட்டபுள். ₹14,349 கண்டெய்னர்ஸ் இருக்கு இந்தியன் ரயில்வேல. இந்த துறைமுக பாதையில் கண்டெய்னர்ஸ், கோல், ஃபெர்டிலைசர் டிரான்ஸ்போர்ட்டு தான் அதிகம். இந்த பாதையையும் அதானி போர்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ங்கிற அப்சஸோடு இணைச்சிட்டாங்க. இதை தவிர ஒடிசாவில் ஒரு ரயில் பாதை இருக்கு, தர்மா போர்ட்டை கனெக்ட் பண்ணுறது. பத்ரக் ரயில் நிலையத்திலேருந்து தர்மா போர்ட் வரைக்கும் 69 கிலோமீட்டருக்கு நீளத்துக்குள்ள ஷைடிங் இது. இதுதான் பத்ரக் ரயில் நிலையம். இந்த ஸ்டேஷன் குர்தா டிவிஷனில் வருது. இங்கிருந்து தர்மா போர்ட் வரைக்கும் ரயில் பாதை போட்டிருக்காங்க. தர்மா போர்ட்டில் 8 ரோடு இருக்கு. தர்மா போர்ட் கம்பெனி லிமிடெட் ஷைடிங்னு சொல்லுவாங்க அதை. இந்த 69 கிலோமீட்டர் ரயில் பாதை முழுக்க அதானி குழுமத்துக்கு சொந்தமானது. இந்த பாதையும் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ங்கிற அப்சஸோடு இணைச்சிட்டாங்க. டபுள் லைன் எலக்ட்ரிஃபைடு செக்ஷன் இது. அதானி குழுமம் 3 பாதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. காட்டுப்பள்ளி 800 அடியாக ஒரு 6 கிலோமீட்டர் ரயில் பாதை. அதை தவிர 34 கிலோமீட்டர் தூரத்துக்கு டிகி ரோகா ரயில் பாதை, 36.5 கிலோமீட்டருக்கு ஹசீரா கோதங்கம் ரயில் பாதை. இதெல்லாம் அவங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ள பாதை. இது மூன்றுமே அவர்களோட துறைமுக இணைப்பு பாதைகள். 3 திட்டங்களும் அப்சஸ் மூலமாக தான் நிறைவேற்றுறாங்க. மத்திய அரசுடைய சாகர்மாலா திட்டத்தின் மூலம் பல்வேறு துறைமுகங்களுக்கு அவங்க ரயில் பாதை அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. பிபிபி திட்டத்தில் நிலக்கரி சுரங்க பாதைகளையும் இவர்கள் போட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகளில் ரயில் பாதை அமைக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதானி குழுமம் தனியாக ஒரு ரயில்வே உருவாக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சில வருடங்களில் அதில் 2000 கிலோமீட்டர் ரயில் பாதை இருக்க போது உண்மைதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.